இந்த நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற இந்திய தேசிய லீக் கட்சியின் தேசிய தலைவர் ப்ரொஃபஸர் முகமது சுலைமான் அவர்களே, இதனை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற தேசிய பொதுச் செயலாளர், மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நிஜாமுதீன் அவர்களே, தமிழக தலைவர் திரு அப்துல் காதர் அவர்களே, தமிழ்நாடு மாநில செயல் தலைவர் அத்தாவுல்லா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கிற உலகத் தமிழர் பேரமைப்பின் நிறுவனரும் தலைவருமான ஐயா பழ நெடுமாறன் அவர்கள் உள்ளிட்ட தலைவர் பெருமக்களே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த முன்னணி நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுபான்மை சமூகம் இந்திய தேசத்தில் எவ்வாறு நடத்தப்படுகின்றனர் என்பதை நாம் அனைவரும் நன்றாக அறிவோம். தற்போது ஆட்சியில் இருப்பவர்கள் சிறுபான்மையினரை எந்த அளவுக்கு அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நன்றாக அறிவோம். சிறுபான்மையினருக்கு எதிரான அச்சுறுத்தல் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான அச்சுறுத்தல், சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை என்பது ஜனநாயகத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை. ஆகவே ஜனநாயகத்தை பாதுகாக்க விரும்புகிற ஒவ்வொருவரும் சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற சவால்கள் நம் முன்னால் இருக்கின்றன. சிறுபான்மையினரையும் பாதுகாக்க வேண்டும், ஜனநாயகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான நடைமுறைகளில் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு வழிமுறை. ஆகவேதான் சிறுபான்மை சமூகத்தினரின் நீண்டகால கோரிக்கைகளை கவனத்தில் கொண்டு கருத்தில் கொண்டு ரங்கநாத் மிஸ்ரா கமிஷன் ஆணையம் அமைக்கப்பெற்றது. நீதியரசர் ராஜேந்திர சச்சார் அவர்களின் தலைமையிலான ஆணையம் அமைக்கப்பெற்றது. இந்த இரண்டு ஆணையங்களின் அறிக்கைகள் சிறுபான்மையினரின் வாழ்நிலைகளையும் அவர்கள் சந்திக்கிற சிக்கல்களையும் அதற்கு காண வேண்டிய தீர்வுகளையும் கூறுகின்றன. ஆகவேதான் இந்திய தேசிய லீக் இந்த அமர்வை ஒருங்கிணைத்திருக்கிறது. நான் வருகிற போது அண்ணன் ஹைதர் அலி அவர்கள் இங்கே உரையாற்றி கொண்டிருந்தார். அப்போது அவர் ஒரு கருத்தை சொன்னார், இந்த நிகழ்வு உத்தரப்பிரதேசத்தில் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க வேண்டும், அதுதான் பொருத்தமானது, ஏனென்றால் அங்கேதான் கணிசமான அளவிலே சிறுபான்மையினரின் மக்கள் தொகை உள்ளது, அங்கேதான் சிறுபான்மையினருக்கு எதிரான ஒடுக்குமுறைகளும் அதிகமாக உள்ளது, தமிழகம் சமூக நீதிக்கான ஒரு நிலம், இங்கே சமூக நீதி பற்றிய விழிப்புணர்வு இருப்பதால் சிறுபான்மையினருக்கு ஒரு பாதுகாப்பு இயல்பாகவே இங்கு இருப்பதை பார்க்க முடிகிறது என்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். அது நூற்றுக்கு நூறு உண்மை.
ஆனாலும் கூட தேசம் தழுவிய அளவில் சிறுபான்மையினர் குறித்த விழிப்புணர்வு தமிழகம் உட்பட போதிய அளவில் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சிறுபான்மை சமூகத்தினரின் நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவர்களின் உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், அதற்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் எப்படி பூர்வீக குடிகளான தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்கும் சமூக நீதி என்ற அடிப்படையிலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மண்டல் கமிஷன் மூலம் எவ்வாறு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ, அப்படி சிறுபான்மையினருக்கான சமூக நீதியும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான போராட்ட களங்கள் அகில இந்திய அளவிலே ஒப்பீட்டளவில் பார்க்கிற போது தமிழகத்தில் ஓரளவுக்கு நாம் சொல்லிக்கொள்ளும் வகையிலே அமைகின்றன. ஜனநாயக சக்திகளின் ஆதரவு இருக்கிறது, ஆனால் அது இன்னும் வீரியம் பெற வேண்டும், வலிமை பெற வேண்டும். சிறுபான்மையினரோடு இணைந்து நின்று ஜனநாயக சக்திகள் ஒருங்கிணைந்து போராட வேண்டும். அதற்கான ஒரு விழிப்புணர்வை இந்த அமர்வு தரும் என்று நான் நம்புகிறேன். அதற்கான ஒரு தேவை இங்கே எழுந்துள்ளது. தற்போதைய அரசியல் நிலவரப்படி பார்க்கிற போது மதவாத சக்திகள் தமிழகத்திலும் காலூன்ற வேண்டும், வேரூன்ற வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிற நிலையில் அவர்கள் வழக்கம்போல கையாளுகிற ஒரே உத்தி வெறுப்பு அரசியல் என்பதுதான். அவர்கள் கையாளுகிற இராஜதந்திரம் சிறுபான்மையினருக்கு எதிராக, அதிலும் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை மிக ஆழமாக கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான். ஆகவே சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை விதைப்பதற்கு அவர்கள் கையாளுகிற மிக முக்கியமான ஒரு தந்திர நடவடிக்கை என்னவென்றால், இங்கே திட்டமிட்டு மதமாற்றம் நடத்தப்படுகிறது. குறிப்பாக பூர்வீக குடிகளையும் பழங்குடிகளையும் இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்தவ அமைப்புகள் திட்டமிட்டு மதமாற்றம் செய்கிறார்கள். இதை சொன்னால்தான் இந்துவாக உணராத இந்துக்களும் கூட ஆத்திரப்பட முடியும். இதை சொன்னால்தான் இந்துக்களின் பெரும்பான்மை என்கிற ஒரு ஆற்றலை பலவீனப்படுத்த முடியும் என்பதை உணர்வார்கள். பெரும்பான்மையை பலவீனப்படுத்துவதற்கு இந்த மதமாற்றம் ஒரு காரணமாக அமைந்துவிடும். ஆகவே இதை நாம் அனுமதிக்கக்கூடாது என்று ஒவ்வொரு இந்துவும் ஆத்திரம் கொள்வதற்கு இது வாய்ப்பாக அமைகிறது. ஆகவே இந்தியா முழுவதும் மதவாத சக்திகள் இந்த மதமாற்றம் என்பதை ஒரு முக்கியமான கருத்தாக கையில் எடுத்துக்கொண்டு பழங்குடிகளை திட்டமிட்டு மதமாற்றுகிறார்கள், தலித்துகளை திட்டமிட்டு மதமாற்றுகிறார்கள் என்ற பிரச்சாரத்தை மிக வேகமாக எடுத்துச் செல்கிறார்கள். இது வெறுப்பு அரசியலின் அடிப்படையான ஒரு உத்தி. அப்படி வெறுப்பு அரசியலை செய்கிற அதே வேளையில் தலித்துகளையும் பழங்குடிகளையும் அரவணைப்பது இன்னொரு உத்தி என்று திட்டமிட்டு தலித்துகளையும் பழங்குடிகளையும் இஸ்லாமியர்களோடு இணக்கமாக இருக்க விடக்கூடாது, கிறிஸ்தவர்களோடு இணைந்து போக அனுமதிக்கக்கூடாது, அதை தடுக்க வேண்டும், அதற்காக தலித் அமைப்புகளையும் பழங்குடி சமூகத்தை சார்ந்தவர்களையும் தங்களோடு இணைத்து கொள்ள, அரவணைத்து கொள்ள
புதிய தந்திர தந்திரோபாயங்களை கையாளுகிறார்கள். அதற்காகத்தான் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். அதற்காகத்தான் அம்பேத்கர் அடிப்படையிலே ஒரு இந்து மனோநிலை உள்ளவர். அவர் என்றைக்கும் இந்து சமூகத்தின் மீது வெறுப்பு கொண்டதில்லை. அதனால்தான் அவர் இஸ்லாத்துக்கு மாறவில்லை, கிறிஸ்தவத்துக்கு மாறவில்லை. இந்த தேசத்திலேயே உருவான பௌத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். பௌத்தம் ஒரு சுதேசி மதம், பௌத்தம் இந்து மதத்தின் இன்னொரு கிளை. பௌத்தத்தை நிறுவிய கௌதம புத்தர் மகாவிஷ்ணுவின் அவதாரம். ஆகவே பௌத்தத்தை அம்பேத்கர் தேர்வு செய்ததற்கு காரணமே இந்து மதத்தின் மீது அவருக்கு இருந்த பற்றுதல் தான். வெறுப்பு இருந்திருந்தால் அவர் இஸ்லாத்துக்கு போயிருப்பார், வெறுப்பு இருந்திருந்தால் அவர் கிறித்தவத்தை தேர்ந்தெடுத்திருப்பார். இந்த இரண்டையும் அவர் தவிர்த்ததற்கு காரணம் இந்துத்துவத்தின் மீது அவருக்கு இருந்த பற்றுதான் என்று இன்றைக்கு திரித்து பிரச்சாரம் செய்கிற முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தலித் மக்களின் குடியிருப்புகளுக்குள் ஊடுருவி, இயக்கங்களுக்குள் ஊடுருவி, விநாயகர் சதுர்த்திகளை கொண்டாடுவதற்கு, அந்த நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு, இந்து மத பண்டிகைகளை எல்லாம் வெற்றிகரமாக கொண்டாடுவதற்கு, திரைமறைவிலிருந்தும் நேரடியாகவும் உதவிகளை செய்கிறார்கள். இதெல்லாம் தலித்துகள் மேம்பட வேண்டும் என்பதற்காக அல்ல, தலித் சமூகத்தை அரவணைப்பதன் மூலம் மதமாற்றத்தை தடுக்க முடியும் என்கிற ஒரு உத்தி. அதற்காக அவர்கள் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலையும், தலித்துகளுக்கு ஆதரவான ஒரு அரவணைப்பு அரசியலையும் ஒரே நேரத்தில் சமகாலத்தில் கையாளுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வட இந்திய மாநிலங்களில் ஒரு காலத்திலே நிகழ்ந்தது, இப்போது தமிழகத்திலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த அமர்வு தமிழகத்திற்கும் இப்போது தேவையாக அமைகிறது. தமிழகத்தில் நாம் வெறுமன வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சூழல் இல்லை, அமைதி காக்கக்கூடிய நிலையில் சூழல் இல்லை. அவர்கள் மிக வேகமாக, நாம் தேர்தலை மட்டுமே அடுத்து எப்போது வருகிறது என்கிற அடிப்படையிலே சிந்தித்து கொண்டிருக்கிற நிலையில், அவர்கள் ஒவ்வொரு கிராமமாக பஞ்சாயத்து வாரியாக தங்களுக்கு ஆதரவாக இருக்கிற இந்துத்துவ அமைப்புகளை எல்லாம் பயன்படுத்தி, தொண்டு நிறுவனங்களை எல்லாம் பயன்படுத்தி, ஆட்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார்கள். அரசியல் பயிற்சியே தரப்படுகிறது. குருதிக்குடை அளிப்பது, மரக்கன்றுகள் நடுவது, இன்னும் இதர சமூக தொண்டுகளை செய்வது, யோகா தியானம் கற்றுத்தருவது என்கிற அடிப்படையில் கிராமந்தோறும் ஊடுருவுகிறார்கள். எல்லா சமூகத்தினரிடையேயும் ஊடுருவுகிறார்கள். ஒவ்வொரு சமூகத்தினரையும் தனித்தனியே பிரிக்கிறார்கள். உனக்கு வேறு பாரம்பரியம், அவர்களுக்கு வேறு பாரம்பரியம். உங்களை ஷெட்யூல் காஸ்ட் என்ற பட்டியலில் இணைத்ததால் நீயும் அவனும் ஒன்றல்ல. உங்களை ஓபிசி என்கிற பட்டியலில் இணைத்ததால் நீயும் அவனும் ஒன்றல்ல. உன்னை எம்பிசி பட்டியலில் இணைத்ததால் நீயும் அவனும் ஒன்றல்ல. அவன் வேறு சாதி, நீ வேறு சாதி. உனக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, அவனுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. உனக்கு ஒரு பின்னணி இருக்கிறது, அவனுக்கு ஒரு பின்னணி இருக்கிறது என்று ஒவ்வொரு சாதியினரிடையேயும் ஒரு பெரிய தடுப்பு சுவரை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அகில இந்திய அளவில் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களையெல்லாம் ஒரே பட்டியலுக்குள் கொண்டு வந்தது வெறும் இடஒதுக்கீட்டு பயனுக்காக மட்டுமல்ல, ஒரு எண்ணிக்கை பலத்தை உருவாக்குவதற்காக. உளவியல் அடிப்படையில் ஒரு எண்ணிக்கை பலம். இந்திய அளவில் ஒரு 30 கோடி பேர் நாங்கள் தலித்துகள் இருக்கிறோம் என்கிற உணர்வை அந்த எண்ணிக்கை தருகிறது, ஒரு நம்பிக்கையை தருகிறது. அதன் மூலம் ஒரு அரசியல் சக்தியாக அவர்களால் திரள முடியும் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பட்டியலை
அவர் உருவாக்கினார் அல்லது அதற்குரிய தரவுகளை தேடினார் அதை ஏற்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளையும் மேற்கொண்டார் ஆனால் இன்றைக்கு என்ன நிலை எல்லா மாநிலங்களிலும் ஒவ்வொரு தனித்தனி சாதிகளையும் பிரித்து அமைப்பாக்கி அவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களை பிளவுபடுத்துகிற வேலைகளில் மிக தீவிரமாக இறங்கி ஆங்காங்கே வெற்றியும் கண்டு வருகிறார்கள் அது தமிழகத்திலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தமிழகத்திலும் வெற்றிகரமாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் நாங்கள் எல்லாம் ஷெட்யூல் காஸ்ட் நாங்கள் எல்லாம் தலித் என்று ஒருங்கிணைந்த பல சமூக பிரிவுகள் தங்களுக்கிடையில் ஒரு பலம் இருப்பதாக உணர்ந்து கொண்டிருந்த நிலை மாறி நாங்கள் வேறு நீங்கள் வேறு என்று தங்களுக்கிடையிலேயே ஒரு இடைவெளியை ஏற்படுத்தி தனித்தனி சாதிகளாக சிதறுகிற போது உளவியல் ரீதியாகவே நாம் பலவீனப்படக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும் இது முதலில் ஷெட்யூல் காஸ்ட் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அல்ல ஓபிசியின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் அகில இந்திய அளவில் ஓபிசி என்பது மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெங்க்தாக ஒரு சக்தியாக மாறி வந்தது இன்றைக்கு நீண்ட நெடுங்காலமாக நிலை கொண்டிருந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் ஆதிக்கத்தை தகர்த்தெறியக்கூடிய வலிமை ஓபிசி என்கிற அந்த சக்தியிடம் உருவானது அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் அவர்கள் இன்றைக்கு அங்கிங்கு அனாதபடி எல்லா அதிகார மையங்களிலும் இடம்பெறுகிற ஒரு வாய்ப்பு உருவாகி இருக்கிறது மண்டல் கமிஷன் வந்த பிறகு அது வேகமாகி இருக்கிறது ஆனால் அதற்கு முன்னதாகவே அவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக அணிதிரள முடிந்தது மாநில கட்சிகள் எல்லாம் ஓபிசி கட்சிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த மாநில கட்சிகள் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்கிற சமூக பிரிவை அணிதிரட்டுவதிலே மிக தீவிரமாக ஈடுபட்டு ஆங்காங்கே அவர்கள் மாபெரும் அரசியல் சக்தியாக வலிமை பெற்று மாநில அரசுகளில் ஆட்சி அதிகார பீடங்களில் அமர முடிந்தது அதுவே அவர்களுக்கு கல்வி இன்னும் பிற துறைகளில் அதிகார பீடங்களை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பை அது உருவாக்கி தந்தது நீதித்துறைகளிலே அறநிலையத்துறைகளிலே கல்வித்துறைகளிலே இன்னும் பல துறைகளிலே இன்றைக்கு ஓபிசி வகுப்பை சார்ந்தவர்கள் அதிகார மையங்களில் இடம்பெறுவதற்கு இது வாய்ப்பாக அமைந்தது ஆகவே அதை உடைக்க வேண்டும் என்றால் அதை தகர்க்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு சாதிக்கிடையிலும் இருக்கிற வேறுபாடுகளை கூர்மைப்படுத்த வேண்டும் பிளவுபடுத்த வேண்டும் அப்படி என்றால் எந்த சாதி தங்களை ஒரு வரலாற்று பெருமையுள்ள சாதியாக பேசிக்கொள்கிறதோ அந்த சாதிகளை ஊக்கப்படுத்துகிற வேலையை சங் பரிவார அமைப்புகள் செய்கின்றன அதில் உள்ள மாயை அல்லது எந்த வரலாற்று ஆதாரமும் இல்லாத கருத்துக்களை உயர்த்தி பிடித்து ஊக்கப்படுத்துகிற வேலைகளில் திட்டமிட்டு செயல்படுகிறார்கள் இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிகழ்வதல்ல திட்டமிட்டு செயல்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு எல்லா வகையிலும் ஊக்கமளிக்கிறார்கள் அவர்களையெல்லாம் வலிந்து தமது அமைச்சரவையிலே இணைத்துக் கொள்கிறார்கள் சோலோ மெஜாரிட்டி என்கிற தனிப்பெரும்பான்மையோடு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கிற நிலையில் எதற்காக பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த கட்சிகளையெல்லாம் அமைச்சரவையிலே சேர்த்து கொள்ள வேண்டும் எதற்காக ராம்விலாஸ் பாஸ்வான் ராம்தாஸ் அத்வாலே போன்ற ஒன்று ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டிருக்கிற கட்சிகளையெல்லாம் அமைச்சரவையிலே சேர்த்து கொள்ள வேண்டும் அவர்களெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டாம் முடியாது என்று மறுதளித்தால் அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாதா என்றால் ஆட்சி அமைக்க முடியும் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தனிப்பெரும்பான்மை இருந்தும் கூட சங் பரிவார அமைப்புகள் எவ்வளவு தொலைதூர பார்வையோடு செயல்படுகின்றன என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்காங்கே இருக்கிற ஓபிசியை பிரதிநிதித்துவப்படுத்துகிற மாநில கட்சிகள் அனைத்தையும் தங்களோடு இணைத்து கொண்டு தலித்துகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அமைப்புகளையும் தங்களோடு இணைத்து கொண்டு யாரும் இந்த ஆட்சியை எதிர்த்து வாய் திறந்து பேச முடியாத அளவுக்கு இன்றைக்கு இராஜதந்திர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இவையெல்லாம் அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல அவர்கள் காணுகிற கனவு இந்த தேசத்தை இந்துக்களின் தேசமாக பிரகடனப்படுத்த வேண்டும்
இந்த தேசத்தை மீண்டும் மனு தர்மம் ஆள வேண்டும். 1000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த இந்தியாவை மறுபடியும் இங்கே மறுகட்டுமானம் செய்ய வேண்டும். இதுதான் அவர்களின் கனவு. அப்படியென்றால் இங்கே மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிற மதமாற்றத்தை தடுக்க வேண்டும் என்பது அவர்களின் முன்னால் உள்ள ஒரு முன் நிபந்தனையாக மாறியிருக்கிறது. மிக முக்கியமான சவாலாக அது மாறியிருக்கிறது. நாள்தோறும் மதமாற்றம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. யாரும் திட்டமிட்டு செய்யவில்லை, ஆனால் அவர்கள் அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இங்கே மதமாற்றம் வேகமாக நடைபெறுகிறது. அதை இஸ்லாமிய அமைப்புகளும் கிறிஸ்துவ அமைப்புகளும் திட்டமிட்டு செய்கின்றன என்கிற வெறுப்பு அரசியலை ஒருபுறம் விதைத்து கொண்டே, மதமாற்றத்திற்கு மிக இலகுவாக இலக்காகிற இரையாகிற தலித்துகளையும் பழங்குடிகளையும் தங்கள் பக்கம் அரவணைத்து கொண்டே, சாதிகளுக்கு இடையில் தடுப்பு சுவர்களை உருவாக்கி கொண்டே தங்கள் காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் இந்து அறநிலையத்துறையை சார்ந்த முக்கியமான அதிகாரிகள் எல்லாம் கைது செய்யப்படுவது என்பது நேர்மையான ஆட்சி நிர்வாகம் நடப்பதால் அல்ல. அவர்கள் கைது செய்யப்படுவது உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அல்ல. இது நீண்ட நெடுங்காலமாக அந்த அறநிலையத்துறையிலே எல்லா துறைகளிலும் தலைவிரித்தாடுவதைப் போல ஊழல் தலைவிரித்தாடுகிறது. என்றைக்கோ பல ஆண்டுகளுக்கு முன்னால் கோவில் சொத்துக்கள் பறிபோகின்றன, ஆக்கிரமிப்புக்குள்ளாகி இருக்கின்றன, அபகரிக்கப்படுகின்றன, சிலைகள் திருடப்படுகின்றன என்கிற பல போராட்டங்கள், பல எதிர்குரல்கள் எழும்பியுள்ளன. ஆனால் இன்றைக்கு இப்போதுதான் கடவுள் சிலைகளை காணாமல் போய்விட்டதை போன்ற, அதை இவர்களெல்லாம் திட்டமிட்டு செய்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஊழல் தலைவிரித்தாடுவதற்கு காரணம் பார்ப்பனர் அல்லாத அல்லது இதர பிற்படுத்தப்பட்ட சமூகங்களை சார்ந்த அல்லது கடவுள் நம்பிக்கை இல்லாத அல்லது பெரியார் சிந்தனையுள்ள அம்பேத்கர் சிந்தனையுள்ள நாத்திகவாதிகள் எல்லாம் அறநிலையத்துறைக்குள்ளே வந்ததால்தான் இவையெல்லாம் நிகழ்கின்றன என்கிற ஒரு கருத்து பிரச்சாரத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள். அதற்காகத்தான் இந்த கைது நடவடிக்கைகள், அதற்காகத்தான் இப்படிப்பட்ட ஒரு தோற்றங்கள். ஆகவே இவையெல்லாம் எதற்காக நிகழ்கின்றன? ஊழலை ஒழிப்பதற்காக அல்ல. ஊழலை ஒழிப்பது மோடியின் நோக்கம் என்றால், லோக்பால் பில் அண்ணா ஹசாரேவின் போராட்டத்தால் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அதை உடனடியாக வந்து அவர் நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். 5 காலம் நிறைவடையப் போகிறது. இந்த ஆட்சி இதுவரையில் லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை. ஊழலை ஒழிப்பது அவர்களின் நோக்கம் கிடையாது. ஊழலை பிரச்சாரம் செய்வது, ஊழல் நடக்கிறது என்று காங்கிரசுக்கு எதிரான பிரச்சாரம் செய்வதுதான் அவர்களுக்கான உத்தி. ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பது அவர்களுக்கான நோக்கம் இல்லை. ஆகவே இந்து அறநிலையத்துறையிலே ஊழல் நடப்பதால் தான் இங்கே நடவடிக்கை என்பது உண்மை அல்ல. இதர பிற்படுத்தப்பட்டவர்களெல்லாம் கமிஷனராக, இணை ஆணையராக, துணை ஆணையராக, தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்களெல்லாம் கோவிலுக்குள்ளே நுழைய முடியாது என்ற நிலை இருந்தது ஒரு காலத்தில். இன்றைக்கு அவன் உதவி ஆணையராக, துணை ஆணையராக அந்த கோவிலுக்குள்ளே நுழைய முடிகிறது, கருவறைக்குள்ளே நுழைய முடிகிறது. ஆகவே இவர்களெல்லாம் இப்படி ஆதிக்கம் செய்யக்கூடிய ஒரு துறையாக இது மாறியிருப்பதால் தான் கடவுள் சிலைகளே காணாமல் போகின்றன, திருடப்படுகின்றன என்கிற கதைகளை எல்லாம் கட்டிவிட்டு அந்த அறநிலையத்துறையையே அழித்து விட வேண்டும் என்கிற அடிப்படையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கு தனியே அறநிலையத்துறை உண்டா, கிறித்தவர்களுக்கு தனியே அறநிலையத்துறை உண்டா, இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இந்து அறநிலையத்துறை என்கிற பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறார்கள். இஸ்லாமியர்கள் கல்விக்கூடங்களை நிறுவுவதற்கு எளிதாக அனுமதி பெற முடிகிறது, கிறித்தவர்களுக்கு மிக இலகுவாக அனுமதி பெற முடிகிறது, சிறுபான்மையினர் என்கிற அடிப்படையிலே இவர்களெல்லாம் கல்வித்துறையை, கல்வித்தரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண முடிகிறது, ஆனால் இந்துக்களாக இருக்கிற நம்மால் அதை செய்ய முடியவில்லை என்ற பிரச்சாரம், இவையெல்லாம் ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தின் பல அம்சங்கள், பல கூறுகள். இந்த இந்துக்களுக்கு எதிராக, கிறித்தவர்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படுகிற வெறுப்பு அரசியலின் பல்வேறு வகையான கூறுகள். இதன் அடிப்படை என்னவென்றால், இந்த வெறுப்பு அரசியலின் மூலம் சிறுபான்மையினரின் நலன்களை பறிப்பது, உரிமைகளை பறிப்பது, அவர்கள் ஒரு அரசியல் சக்தியாக எழுச்சி பெற விடாமல் தடுப்பது, இவர்களை ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற முடியாது, ஆட்சிக்கு வர முடியாது என்கிற அச்சத்தையும் ஏற்படுத்துவது. இஸ்லாமிய அமைப்புகளை கூட வைத்திருந்தால் இந்துக்கள் ஓட்டு போட மாட்டார்கள், தலித் அமைப்புகளை நீங்கள் சேர்த்து கொண்டால் சாதியவாதிகள் ஓட்டு போட மாட்டார்கள் என்று திட்டமிட்டு ஊடகங்களிலே விவாதிப்பது, எழுதுவது, பிரச்சாரம் செய்வது, இவையெல்லாம் இவர்களின் ராஜதந்திர நடவடிக்கைகள். இஸ்லாமியர்களை நீங்கள் அணியிலே சேர்த்து கொண்டால் உங்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் வரும், பெரும்பான்மையான இந்துக்கள் உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் என்று கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய பெரிய கட்சிகளை அச்சுறுத்துகிறார்கள்.
அவர்கள் நம்மோடு இணைந்து நிற்க தயங்கி தயங்கி சில களங்களுக்கு அவர்கள் வர வேண்டிய ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. ஆக எத்தனை வகையான அச்சுறுத்தல்களும் நெருக்கடிகளும் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக, ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிராக, மதவாதிகளால் சாதியவாதிகளால் இங்கே திட்டமிட்டு திணிக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் நாம் புரிந்து கொண்டால்தான் இங்கே சிறுபான்மையினரின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க முடியும். அண்ணன் ஹைதரலி அவர்கள் சொன்னார், காங்கிரஸ் ஆட்சி 5 ஆண்டு காலம் இருந்தது. அவர்கள் இந்த இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டபோது அடுத்த முறை ஆட்சிக்கு வருகிறவர்கள் அதை செய்வார்கள் என்று சொன்னார்கள். அடுத்த முறையும் அவர்கள்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் அடுத்த முறை அவர்கள் செய்தார்களா என்றால் செய்யவில்லை. ஏமாற்றம்தான் என்று தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அது உண்மை. இந்த இடத்திலே இன்னொரு கோணத்தில் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. பெரும்பான்மை பலத்தை கொண்டிருக்கிற பெரிய கட்சிகளாலேயே இதை செய்ய முடியாத அளவுக்கு, அவர்களையே அச்சுறுத்தக்கூடிய அளவுக்கு, அவர்களையே தயக்கம் காட்டக்கூடிய அளவுக்கு பின்னுக்கு தள்ளுகிற அரசியலை இவர்கள் கையில் எடுக்கிறார்கள். இதை நாம் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்களோடு பேசும்போது புரிந்து கொள்ள முடிந்தது. கிறிஸ்தவர்களுக்கான இடஒதுக்கீட்டை பற்றி அல்லது அவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்கிற போராட்டங்கள் குறித்தும் காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்களோடு பேசுகிற போது எங்களுக்கு எதிரே மாற்று கருத்து இல்லை, ஆனால் இதற்கு எதிரான பிரச்சாரம் இங்கே வலுவாக இருக்கிறது, இந்த பிரச்சாரத்தை நாம் முறியடிக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் என்கிற விளக்கங்களை தருகிறார்கள். தலித் கிறிஸ்தவர்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டுமானால் ஒரே ஒரு சின்ன வேலைதான், அது இஸ்லாமியருக்கும் பொருந்தும் கிறிஸ்தவருக்கும் பொருந்தும். பிரசிடென்ஷியல் ஆர்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆணையில் 3வது பத்தியில் இந்து மதத்தை சார்ந்த தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தால், பொருளாதாரத்திலே சமூக ரீதிய தளத்திலே பின்னுக்கு தள்ளப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை மட்டும்தான் ஷெட்யூல் காஸ்ட் என்கிற பட்டியலில் சேர்க்க வேண்டும், வேறு எந்த மதத்தை சார்ந்தவர்களையும் அந்த பட்டியலில் இணைக்கக்கூடாது என்கிற ஒரு ஆணை இருக்கிறது, ஒரு பிரிவு இருக்கிறது. அதை திருத்த வேண்டும், அதை மாற்ற வேண்டும், அவ்வளவுதான். அப்படி என்றால் இடஒதுக்கீடு என்பது எஸ்சி பட்டியலிலே இருப்பவர்களுக்கு மட்டும்தான். எஸ்சி பட்டியலிலே இருப்பவர்கள் யாராக இருக்க வேண்டுமானால் அவர்கள் இந்து மதத்திலே இருப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அவர்கள் சீக்கியர்களாகவோ அல்லது பௌத்தர்களாகவோ அல்லது இஸ்லாமியர்களாகவோ அல்லது கிறிஸ்தவர்களாகவோ இருக்கக்கூடாது என்கிற ஒரு நிலை. நீண்டகால போராட்டத்திற்கு பிறகு பௌத்தத்திற்கு மாறியவர்களையும் சீக்கியத்திற்கு மாறியவர்களையும் அவர்களையும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைத்து கொண்டு ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அரசியலமைப்பு சட்டத்திலே. அதற்கு காரணம் அது இந்த மண்ணிலே தோன்றிய தேசிய சுதேசி மதங்கள், இந்த மண்ணிலே தோன்றிய மதங்கள். ஆகவே கிறித்தவத்திற்கும் இஸ்லாத்துக்கும் மாறியவர்களை அந்த பட்டியலில் சேர்க்க முடியாது என்ற ஒரு கருத்தை அவர்கள் விவாதிக்கிறார்கள், முன்வைக்கிறார்கள். வட இந்திய பகுதிகளிலே தமிழ்நாட்டில் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, ஒப்புக்கொள்வதில்லை. முஸ்லீமாக மாறினால் முஸ்லீம்தான், தலித் முஸ்லீம் என்கிற அடையாளம் இங்கே கிடையாது என்று நாம் பேசினாலும் கூட வட இந்திய பகுதிகளிலே தலித் கிறித்தவர் என்பதைப் போல தலித் முஸ்லீம்கள் என்கிற அடையாளத்தோடு அந்த பேனர்களோடு போராட்டங்களை முன்னெடுப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களின் கோரிக்கை எங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்க வேண்டும், எங்கள் வழிபாடு என்பது எதுவாகவும் இருக்கும், எங்கள் வழிபாட்டு தலம் எதுவாகவும் இருக்கும், அது பிரச்சனை இல்லை, நாங்கள் இப்படிப்பட்ட சமூக ரீதியான ஒடுக்குமுறைக்கு உள்ளானவர்கள், ஆனால் இஸ்லாத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து விட்டோம், அதற்காக எங்களை நீங்கள் ஓபிசி பட்டியலிலே வைப்பது சரியாக இருக்க முடியாது, எங்களை தலித் இஸ்லாமியர்களாக அங்கீகரிக்க வேண்டும், இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள். ராஜேந்திர சச்சார் அறிக்கையிலும் அது சொல்லப்படுகிறது. இதை ஏன் இந்த இடத்திலே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இதை பற்றிய ஒரு தெளிவும் நமக்கு தேவைப்படுகிறது, இதை பற்றிய விவாதம் நமக்கு தேவைப்படுகிறது, இதை பற்றிய ஒரு உரையாடல் நமக்கு தேவைப்படுகிறது, இதில் இன்னும் ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. எந்த கோரிக்கையை எப்போது நாம் யாரிடத்திலே வைக்கிறோம் என்கிற போது அந்த கோரிக்கையை எப்படி ஆதரிப்பது, எந்த அடிப்படையில் ஆதரிப்பது என்கிற ஒரு தெளிவு நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே இடஒதுக்கீடு என்பது 10வது பொதுவிலே சிறுபான்மை சமூகத்தினருக்கு 15% என்றால் அதிலே 70 விழுக்காடு அளவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு 10% வழங்க வேண்டும் என்று இந்த அறிக்கை பரிந்துரைத்திருக்கிறது.
சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக மிக கடுமையாக பிந்தங்கிய நிலையில் வாழக்கூடியவர்களாக ஒட்டுமொத்த அளவில் ஒப்பீட்டளவில் இந்திய தேசமெங்கும் இஸ்லாமியர்கள் வாழ்கிறார்கள் இந்த அவலத்தை போக்குவதற்கு இடஒதுக்கீடு மிக மிக முக்கியமானது என்பதை தேசிய அளவில் இந்த அறிக்கைகள் நமக்கு பரிந்துரைத்திருக்கின்றன எனவே இந்த கோரிக்கைகளை நாம் மிக வலுவாக முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் ஜனநாயக சக்திகள் அனைவரும் ஒரு கருத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் மதவாத சக்திகளையும் சாதியவாத சக்திகளையும் அடையாளம் கண்டு அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அவர்களை வீழ்த்துவதற்கு முறியடிப்பதற்கு எல்லா முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் இந்த அடிப்படையிலே அரசியல் களத்தில் மட்டுமல்ல இதர களங்களிலும் நாம் இணைந்து போராட வேண்டிய தேவை இருக்கிறது வெறுமனே ஓட்டுக்காக முஸ்லிம்களை ஆதரிப்பது என்கிற நிலைப்பாடு உள்ள கட்சிகளை கூட நாம் தெளிவுபடுத்தி இதற்காக இந்த தேசத்தை பாதுகாப்பதற்காக ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக சாதிய மதவாத சக்திகளிடமிருந்து இவர் இவை தேசத்தை பாதுகாப்பதற்காக நாம் ஒருங்கிணைய வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்கு இந்த அறிக்கைகள் பயன்படும் இந்த பரிந்துரைகள் பயன்படும் இதனை மிக விரிவான அளவிலே எல்லா அமைப்புகளின் பார்வைக்கும் எடுத்து செல்ல வேண்டும் வெகுமக்களிடத்தில் எடுத்து செல்வது என்பது ஒருபுறம் இருந்தாலும் அரசியல் அமைப்புகள் தேர்தல் கட்சிகள் சமூக அமைப்புகள் பண்பாட்டு தளத்தில் பணியாற்றக்கூடிய அமைப்புகள் என்று அனைத்து தரப்பினரின் பார்வைக்கும் இதை கொண்டு செல்ல வேண்டும் இன்னும் இன்னும் விரிவான அளவில் இதற்குரிய உரையாடல்கள் நிகழ்த்தப்பட வேண்டும் என்பதை பணிவோடு தெரிவித்து இந்த கருத்துக்கு கொள்கை அளவில் கருத்தியல் அளவில் நடைமுறை களத்தில் அளவில் விடுதலை சிறுத்தைகள் என்றென்றைக்கும் சிறுபான்மை சமூகத்தினரோடு குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தினரோடு உற்ற துணையாக இருப்போம் வெற்றி பெறுகிற வரையில் உங்களோடு கைகோர்த்து நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்